கற்றுக்கொள்வது வெற்று வேலை அல்ல. கல்வி ஏழைகளுக்கு செல்வம், செல்வந்தர்களுக்கு அணிகலன், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு நன்மை என்றார் ஒரு பெரியவர். திருவள்ளுவரோ கல்வி இல்லாதவர்கள் பார்வை இல்லாதவர்கள் என்கிறார். கண்ணுடையர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். யூத தாய்மார்கள் தங்கள் குழந்தைகள் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த வேதாகமத்தின் தோரா என்கிற வேத பகுதியை கருவாயிருக்கும் குழந்தைகளுக்காக அவர்கள் சத்தமாய் வாசிக்கவும் அதையே பாடலாக பாடவும் செய்தார்கள். அக்காலங்களில் ஒரு குழந்தை தன் தாயின் வயிற்றில் 7 மாத குழந்தையாக இருக்கும் போதே கேட்கும் திறனை பெறக்கூடிய அளவில் மூளை வளர்ச்சி பெற்றுவிடுகிறது என மருத்துவ உலகில் அறிஞர்கள் உறுதிபட சொல்கின்றனர். யூத சமூகத்தில் பிறந்த குழந்தையின் 6 வயது நிரம்பியவுடன் ஒரு யூத தகப்பன் அக்குழந்தைக்கு வேதாகமத்தின் அந்த குறிப்பிட்ட தோரா என அழைக்கப்படும் பகுதியை மனனம் செய்ய கற்றுக் கொடுத்து விடுகிறார். எனவே அந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்வதில் தேர்ச்சி அடைகின்ற ஒரு யூத சிறுவன் சிறு வயதிலேயே சாதிக்க துவங்கி விடுகிறார். கல்வி கற்கும் ஆர்வமும் வளர துவங்குகிறது. அன்பானவர்களே, அநேகர் கல்வி கற்பதை சாதாரணமாக நினைத்துக் கொள்கின்றனர். நம் எதிர்காலத்தில் அசாதாரணமானவைகளை செய்து முடிக்க தேவை கல்வி ஒன்றே. கல்வி கற்பதற்காக தலைகுனிவோர் எதிர்காலத்தில் தலைநிமிர்ந்து நிற்பர் என்பதற்குத்தான் எத்தனை எத்தனை சாதனை மனிதர்கள் நம் கண்முன்னே வாழ்கிறார்கள். படிக்க தெரியாத மந்திரியாக இருப்பதை விட படிக்க தெரிந்த ஏழையாக இருந்து சாவது மேல் என்றார் அறிவர் மெக்காலே. ரஷ்ய புரட்சிக்கு பின் லெனின் சொற்பொழிவு செய்த போது, நமது ரஷ்யாவை இந்த உலகின் வளரசாக தூக்கி நிமிர்த்த முடியும், அதற்கு 3 காரியங்களை செய்ய வேண்டும். முதலாவது படியுங்கள், 2வது படியுங்கள், 3வது படியுங்கள் என சொன்னார். ஆம், நீங்களும் பிள்ளைகளும் படிக்க துவங்குங்கள். அப்பொழுதுதான் ரஷ்யர்களாகிய நாம் உலக அரங்கில் மிகச் சிறந்தவர்களாக முடியும், வளரசாக நம் தேசம் மிளிர முடியும் என்றார். அதை ரஷ்யர்கள் மெய்ப்பித்தும் காண்பித்தனர். நண்பர்களே, கல்வி கற்பது வெற்றி காரியம் அல்ல, அது நம் வாழ்வின் வெற்றிக்கான வேலை. இந்த உலக கல்வியை கற்றுக் கொள்வதைப் போல இறைகல்வியும் கற்றுக் கொள்ளுங்கள். அது நம் ஆன்மாவை பலனாக்கும், நம் வாழ்வை வளமாக்கும். இறை வார்த்தையை கற்றுக்கொள்வது இவ்வுலகின் கல்விக்கு நடுவில் முக்கியமானதாக கருதுங்கள். ஆண்டவரின் கருணை உங்களோடு இருக்கும். இறை இயேசுவின் அருள் நமக்கு உண்டாக பிரார்த்திக்கிறேன். காட் பிளஸ் யூ.